வெல்கம் டு டேஸ்டே வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு செகண்ட் போட் ஹவுஸ். இது வந்து ஒரு லக்ஸரி போட் ஹவுஸ், நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். பேர் வந்து க்ரூஸ் லேண்ட். இது வந்து அவங்களோட பார்க்கிங் ஸ்லாட். நம்ம காரில் வந்தோம் அப்படின்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் சென்ட் தாமஸ் பாரிஷ் ஹால், இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போயிட்டு எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் நான் வந்து போகணுன்னு ரெஃப்ரெஷ் ஆகணும். ஏன்னா செம்மையாக ஒரு கட்டு கட்டியிருக்கேன். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ போகலாமா? இது வந்து சீசன் டைம் ஸ்டார்டிங் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி, த பீக் டைம் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு வெயில் பிரிக்குது. நம்ம போயிட்டு போட்டில் ஏறிட்டு மற்றதை பார்ப்போம். நாங்கள் வந்து பீக்கில் போயிடக்கூடாது சீசன். அதுக்கு முன்னாடியே, அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிடணுன்றனால தான் இப்போ வந்தோம். கொஞ்சம் நடக்கணும் போல இருக்கேன். ஐயோ, ஒன்று வச்சு செய்து மழை, அப்படி இல்லைனா வெயில் வச்சு செய்து, என்னால் முடியல. ஆனால் ரொம்ப நல்ல ஃபுட்டுங்க, கேரளாக்கு வந்ததுலேருந்து நல்லா சாப்பிட்றேன். அதுக்காக தானே வந்தேன். அப்புறம் நல்லா சாப்பிடாமல் எப்படி? நல்லா சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குது ஃபுட்டு. அண்ட் போகிற ஸ்பாட்ஸுமே லொக்கேஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பிளான் பண்ணுறோம். பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் நிறையா லொக்கேஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் வந்து எங்கே எங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சோறுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால லொக்கேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீங்களாம் லொக்கேஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வருவீங்க, என்ன மாதிரி சோறுக்குன்னு வர மாட்டீங்க. ஸோ அப்போது நீங்கள் லொக்கேஷன்ஸை என்ஜாய் பண்ணலாம். அந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் என்ன ஃபுட்டு கிடைக்குதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வாட்டி அதை செய்கிறோன்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அப்பா, மூச்சு அரைக்குது. இப்போ நான் எங்கேருந்து வந்தேன்றதையும் சொல்லிடுறேன். நியூயார்க் டாடி ஷாப்பில் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு ஆலப்பி போட் ஹவுஸ் வந்திருக்கோம். நாளைக்கு இந்த ஆலப்பி போட் ஹவுஸை முடிச்சுக்கிட்டு இன்னொரு டாடி ஷாப் தான் போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக சீரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கெங்கே எது இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஐ திங்க் இந்த போட்டு தான். வாவ்ல, ஏய் சூப்பராக இருக்குடா, நைஸ் போட். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வெயிலில் சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. அதனால் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ரூம் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இந்த போட் எப்படிலாம் கிளம்புது நல்லா பியூட்டிஃபுல் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். பிகாஸ் ஒரு லாங் கவுன் வச்சுருக்கேன், அழகழகாக எடுக்க போகிறேன் நான். ஓ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன ஜூஸ் இது? லெமன். ஓகே. செம்ம தேர்ஸ்ட். கிளைமேட் செம்மையா, கொஞ்சம் அப்படியே புழுக்கமா வேற இருக்கு, செம்ம வெயிலா இருக்கா. வந்தோடனே லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப போய் நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து போட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் வந்து போற வழியில மார்க்கெட் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வில்லேஜ் குள்ள மார்க்கெட் இருக்குமா, அதெல்லாம் போய் பார்ப்போம். ஓகே. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. எங்களுக்காக லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த அண்ணா லஞ்ச் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. இங்கே இந்த போட்டோட வீடியோ இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிடலாம். இங்கே வந்து ஃபிக்ஸட் மெனு தான் போல இருக்கு. எல்லா போட்லேயுமே ஒரே மாதிரியான மெனு தான் சர்வ் பண்ணுறாங்க. பட் ஆன் டிமாண்ட், ஆன் டிமாண்ட் இல்லை, ஆன் ரிக்வெஸ்ட் வந்து இவங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ அதையும் செஞ்சு தருவாங்க. அது எக்ஸ்ட்ரா பே ஆகும். நம்ம இப்போ போய் போட் டூர் பார்ப்போம். அண்ணா தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். அண்ணா உங்களோட பேர் உன்னி. உன்னி அண்ணா கேப்டன் ஆஃப் த ஷிப். நம்ம கூட ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க. இது வந்து ஒரு 4-bedroom லக்ஸுரி போட். 4-bedroom லக்ஸுரி போட் ஏசி ஃபுல் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு இப்போதைக்கு. அழகான ஒரு சோஃபா சீட் இருக்கு. இங்கே உட்காந்து நீங்கள் வியூ பார்க்கலாம். அந்த சைடும் ரெண்டு சோஃபாஸ், இந்த சைடும் ரெண்டு சோஃபாஸ்.
அண்ட் நிறையா சேஃப்டி ஜாக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து டைனிங் டேபிள், கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு இருக்கு. அண்ணா தான் வந்து செஃப், அண்ணா பேர் ஷாஜி, ஷாஜி அண்ணா பேர் ஷாஜி. இன்னொருத்தவங்களும் நம்மளுக்கு அசிஸ்டுக்கு கூட இருக்காங்க, அவங்க தோ ஹீஸ் ஆன் த வே. உங்க பேரு? பங்கஜ். ஷாஜி அண்ணா, பங்கஜ் ப்ரோ அண்ட் உன்னி அண்ணா, அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். வாங்க புள்ள போலாம். அண்ட் முதல் பெட்ரூமா என்னுடைய பெட்ரூம் இருக்கு. வாங்க. கொஞ்சம் அன்டைடியா ஆக்கிட்டேன், பிகாஸ் நான் ஃபர்ஸ்டே உள்ள வந்துட்டேன். இங்க ஒரு கபர்ட் அண்ட் ஒரு குயின் சைஸ் பெட். ஆஸ் யூஷுவல் என்ன இருக்குமோ ஒரு பெட்ரூம்ல அந்த மாதிரி தான். ஒரு டாய்லெட், டாய்லெட் ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா, வெஸ்டர்ன் டாய்லெட். ஓகே, அடுத்து பக்கத்துல இருக்க பெட்ரூம், எல்லா பெட்ரூமுமே ஒரே மாதிரி தான் இருந்தாலும் பசங்க இருக்க பெட்ரூமையும் நான் காமிச்சிடுறேன். நான் ஏன் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்க, அது நீங்களே எல்லாரும் வீடியோல கண்டுபிடிச்சிருக்கணும் கிருத்திகாவை பத்தி. ஓகே, இங்க வந்து ஸ்டார் கேஸ் மேல போகுது, அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். இந்த இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ். எஸ், அந்த பெட்ரூமை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் பெட்ரூம். சேம் டாய்லெட்லாம், இது டாய்லெட் ரொம்ப அழகா இருக்கு, இது எடுத்துருக்கலாமே நீங்க, கிளீன் அண்ட் நீட். இது கொஞ்சம் ஸ்பேஷியஸான டாய்லெட்டா இருக்கு. அதாவது எல்லா பாத்ரூம்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு ரெண்டுமே தனித்தனியா வச்சிருக்காங்க. பசங்களோட ரூம் பார்ப்போம். இங்க வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியா. நல்லா இருக்கேண்ணா, எப்போதும் போல எல்லாருக்குமே பண்ற விஷயம் தான் இது. வாங்க, இந்த ரூமா உங்களுக்கு? யோர் ரூம் தான். அழகான ரூம் தான் எடுத்திருக்கீங்கடா, சுமமா இருந்தா அழகான ரூம் எடுத்துட்டீங்க. பியூட்டிஃபுல். ஆமா, பியூட்டிஃபுல்லான ரூம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும். அண்ட் சேம் பாத்ரூம் தானே, உள்ள ஒன்னா இருக்கீங்களா இல்லையா? இதுவும் அதே ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான், வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனித்தனி. எனக்கு என்னன்னா, என்னோட பாத்ரூம்ல மேல ஸ்டேர் கேஸ் போகுது, அதனால கொஞ்சம் ஒரு ஸ்லோப்பியான விஷயம் வந்து ரூம்குள்ள இருக்கு. இங்க ஒரு பெட்ரூம் உண்டா? ஆமா, இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, இதுவும் கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ் பெட்ரூம். பட் எல்லாமே கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு. கடைசியா வந்து கிச்சன், இங்கதான் கிச்சன் இருக்கு. கிச்சன் பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் தான், எல்லாருமே மாடுலர் கிச்சன் தான் யூஸ் பண்றாங்க. செஃப் வந்து சீரியஸ் நமக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். இது வந்து அப்பர் டெக், அப்பர் டெக்குக்கு வரும். இங்கேயுமே சீட்டிங் இருக்கா? வாவடா, ஏய் நல்லா இருக்குல்ல. லயா இங்க தான் கூட்டிட்டு வரணும். இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். குழந்தைங்களெல்லாம் கூட்டி வந்தீங்கன்னா செம்மையா ஃபன் பண்ணலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான லொகேஷன், கீழே வேற நம்மளுக்கு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட். ஏய் இந்த பிரிட்ஜ் அழகா இருக்கு, வா 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 பிரேம் பிரேம் வா. பிரிட்ஜு கடியில போறேன் நம்ம, நைஸ்ல வா. ஜஸ்ட்ல போது கொஞ்சம் விட்டா இடிச்சிரும், அழகா இருந்தது. ஸோ இதுதான் இந்த டூர், போட் டூர். நம்ம இப்போ போய் லஞ்ச் ட்ரை பண்ணுவோம் இவங்களோடது. லொக்கேஷன் ரொம்ப அழகா இருக்கு, அண்ட் உள்ளேயுமே ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டாக செம்மையாக வச்சிருக்காங்க. டின்னர் வந்து நாங்கள் மேலே தான் ட்ரை பண்ண போறோம். இங்கே என்ன ஒரு சந்து போகுது, ஹேண்ட் வாஷ் ஏரியாவும் இங்கே ஒரு வாஷ்ரூமும் இருக்கா? ஆமாம், இந்த வாஷ்ரூம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க, இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்கு. ஸோ நம்ம இப்போ கீழே போலாமா? கீழே போய் லஞ்ச் சாப்பிடலாம். ஒரு படையலே வச்சிருக்காங்க நம்மளுக்கு முன்னாடி, ஒரு ஃபுல் மீல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த வீடியோல கண்டினியூஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு வில்லேஜ்ல ஸ்டாப் பண்ணுவாங்களாம். அந்த வில்லேஜ்ல போய் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தா சமைச்சு தர வேண்டாங்க. அதுதான் அடுத்த கண்டினியூட்டியா இருக்க போகுது. லஞ்சை வந்து எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, சாப்பிடவே வேண்டாம்னு நினைச்சு வந்த புள்ளிய நல்லா சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா போட் ஹவுஸ்லயும் ஒரே மாதிரியான மெனு தான். ஸோ ஆனா நம்ம ஸ்பெஷலா இது வேணும், குழந்தைங்க வராங்க இது சாப்பிட மாட்டாங்க, இது வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும் இல்ல நூடுல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் செஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு தனி பேமெண்ட் இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா இவங்க இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வச்சிருப்பாங்க, அப்பவே செஞ்சு தந்துருவாங்க. மற்றதெல்லாம் நம்மளுக்காக வாங்குற மாதிரி இருக்கும்ல, அதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இருக்கும். இங்க வந்து போட் ஹவுஸ், இப்போ நான் இங்க வந்து ஷெல் மட்டும் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றேன். லாஸ்ட் போட் ஹவுஸ் நீங்க பண்ணது பார்த்துருப்பீங்க, அதுல இதே மெனு தான் இருந்தது, டேஸ்ட் மட்டும் டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஊத்தி சாப்பிடலாம், கறி குழம்பு மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடலாம். இங்க என்னதான் சேம் மாயமோ மந்திரமோ எனக்கு தெரியலப்பா, இந்த மீன் குழம்புனாலே அதுல ஒரு தனி ருசிப்பா. மீன் குழம்புனாலே
கண்ணு முடி சாப்பிடுவோம். இது வந்து மிளகாத்தூள் போட்டு சுட சுட இப்பதான் பொரிச்ச மீன். இது கறிமீன், இந்த லேக்ல இருக்கிற மீன். இது எப்படி இருக்குன்னு பாப்போம். ஷெல்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பிளேவர்ல இருக்குல்ல. இது கொஞ்சம் கவுச்சி தாங்க, கவுச்சி ஸ்மெல் தான். நல்லா இருக்கும் இது, எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இருங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த பீன்ஸ் சாப்பிடுங்க. நிறைய நிறைய சமைக்கிறாங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் இனிப்பு கூட ஸ்வீட்டா ஃபீல் ஆச்சு. கோஸ் பொரியல் நல்லா வந்து ஒரு உசிலி மாதிரி செஞ்சுருக்காங்க. அதாவது நிறைய பொரியலில் வந்து பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் போட்டு ஒரு மாதிரி சூப்பராக சமைச்சிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கோஸ் பொரியல் அம்மா செஞ்சு கூட நானும் சாப்பிடுவேன். அவையல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா. இவங்க ஊர் ஸ்பெஷல் அவையலாமே. என்னென்ன காயெல்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. எல்லா காயெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. இது ஒரு கிழங்கு, கருண கிழங்கு, வாழைக்காய் கிழங்கில் வெள்ளரிக்காய் இல்லை ஒரு காய். சாம்பார் சாப்பிடுவோம். மீன் ஃப்ரை க்ரூஸ்லேண்ட் போட்டில் இவங்க ஒன் டே ட்ரிப்பும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதாவது இப்போ ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலி பல்காக வரீங்க, ஒரு 50 பேர்கிட்ட வரீங்க ட்ரிப்பு டுவர்ட்ஸ் ஃபேமிலியாக இல்லைனாலும் ட்ரிப்பெலாம் வருவாங்கல்ல, ஒரே பஸ்ஸில் வருவீங்க, அவங்க எல்லாருமே இங்கே புக் பண்ணலாம். ஏன்னா ஒரு 50 மெம்பர்ஸ் அட் அ டைம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன் டே எடுத்ததுலேருந்து லஞ்ச் சர்வ் பண்ணிட்டு அப்படியே போட்லேயே போயிட்டு ரிட்டர்ன் வந்து டீ சர்வ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்களாம். அதுவும் இருக்குது. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களும் இது 4 ரூம்ஸ் பெட்ரூம் போட் இல்லையா, சிங்கிள் பெட்ரூம் போட்டும் வச்சுருக்காங்க, 3 பெட்ரூம் போட்டும் வச்சுருக்காங்க, ட்ரெடிஷ்னல் போட் இருக்குன்னாங்க. ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு கேண்ட்லைட் டின்னர், அதுக்கப்புறம் ஃபுட் இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருது. அது எல்லாமே க்ரூஸ்லேண்ட் போட்டில் செய்கிறாங்க. மோர் பண்ண எப்படி இருந்து பார்ப்போம். ஹல்தி பண்ண முடியாது, ஏன்னா ஹல்தி தண்ணி ஊற்றி விளையாடுவீங்க. மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியாக அப்படியே கெட் டுகெதராக வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நைட்டோ இல்லை ஒரு மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் ஸ்லாட் புக் பண்ணிட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்பலாம். ஏன்னா ரூம்ஸ்லாம் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. பத்தல அதுதான் ட்விஸ்ட்டுங்க. ஒரு ஒரு இடத்துலையும் எல்லாம் சேம் மெனு தான். இதே மெனு தான் அங்கேயும் சாப்பிட்டேன். இது பைனாப்பிள் மோர் குழம்பு. என்னடா வாயில் வச்சோன்னு இனிக்குதுன்னு பார்த்தேன். இந்த தயிர் பச்சடி சாப்பிடுவேன், பீட்ரூட் பச்சடி சாப்பிடுவேன். இங்கே எல்லாருமே புளிப்பான தயிர் தான் சாப்பிடுவாங்களோ. சூப்பராக இருந்துச்சு. ஆ வாவ், அதில் வேற எதை போட்டிருக்காங்க. பீட்ரூட் தயிர் இல்லாமல் தயிரை தாளிச்சிருக்காங்க. எஸ் கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுல எந்த தவறுமே இல்லை. ஏன்னா கடவுள் நினைக்கிறது தான் இங்கே நடக்குதா அப்படின்றத விட கடவுள் பிளெஸ் பண்ண ஒரு ஊருன்றது தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்றாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அருமையாக சிட்டி கூட ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பியூட்டிஃபுல்லாக நல்ல தென்னை பச்சை பசேல்ன்ற வியூ வந்து கேரளா சுற்றி எங்கே நீங்கள் ஷார்ட்டை வச்சாலும் கிரீனிஷான வியூ தான். அருமை, ரசம் நல்லா இருக்கு. ஸோ இந்த க்ரூஸ்லேண்ட் போட் ஹவுஸ்லேருந்து போட் ஹவுஸ் டூர் இருக்கும் வித் ஷாப்பிங். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.